இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் மக்களுக்காக உருவாக்கப்பட்ட கட்சி என்பதாலும், மக்களுக்காக ஏராளமான திட்டங்களை கொடுத்த கட்சி என்பதாலும் தவைக தலைவர் விஜய் அதிமுகவை விமர்சிக்கவில்லை என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எடப்பாடியில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை மினி டாக்ஸ் பகுதியில் காணலாம். எல்லாருமே துடிக்கிறாங்க, ஏன் அதிமுக பேசல, ஏன் அதிமுக பேசுறீங்கன்னு. நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன், அதிமுக கட்சி என்பது மக்களுக்காக தொடங்கப்பட்ட கட்சி, மக்களுக்கு உழைக்கின்ற கட்சி. அதிமுக அரசாங்கம் இருக்கின்ற பொழுதுதான் நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றிருக்கிறோம். அப்படிப்பட்ட கட்சியை, அப்படிப்பட்ட அரசாங்கத்தை அவர் எப்படி விமர்சிப்பார்? திரு ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட அரசாங்கத்தில் ஒரு துறையில் மட்டும் இல்லை, பல துறையில் அதிகமான ஊழல் நடைபெற்று கொண்டிருக்குது. அதையெல்லாம் பத்திரிகை ஊடகத்தில் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதிமுக ஆட்சி வந்த பிறகு முறையாக இதையெல்லாம் விசாரிக்கப்பட்டு இந்த விசாரணையில் யார் தவறு செய்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும். அதே போல் நீங்கள் சொன்ன மாதிரி விருதுநகர் மாவட்டத்தில் இப்படிப்பட்ட இந்த உள்ளாட்சி துறையில் ஊழல் நடைபெற்றதாக சொல்கிறீங்க, அது முழு உரம் கிடைச்சிட்டு மூணு வருட காலமாக திமுக கூட்டில் அங்கமைக்கின்ற கட்சிகள் மக்களுடைய பிரச்சனைக்காக எந்த போராட்டமும் செய்யலையே. இப்போதான் அண்மையில் தானே இதெல்லாம் அறிவிக்கிறாங்க, இதுக்கு பற்றி எந்த அறிவிப்பு கொடுக்கலையே. அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், இந்த கூட்டணியில் பிளவு இருப்பதாக பத்திரிகை செய்து ஊடக செய்து அவருடைய நடவடிக்கை வச்சு தான் நாங்கள் தெரிவிக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழக அரசு வந்த பிறகு பட்டியல் மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஆங்காங்கே வன்முறை. தமிழகத்தில் பல இடங்கள் திமுக ஆட்சி வந்து வருவது பட்டியல் மக்கள் பாதிக்கப்படுறாங்க, பட்டியல் மக்கள் இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை தான் பார்க்கப்படுது. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.